தொகுதியைச் சேர்ந்த தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல். தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் அமெரிக்க அதிபராகிறார் டொனால்ட் ட்ரம்ப். சுமார் 51% வாக்குகளை கைப்பற்றி அபாரம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்றதற்காக டிரம்பிற்கு தொலைபேசியில் பிரதமர் மோடி வாழ்த்து. புதிய தலைமையுடன் இணைந்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த பாடுபடுவோம் எனவும் உறுதி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் டிரம்பிற்கு ராகுல் காந்தி வாழ்த்து. இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக ஆட்சியை நடத்த வாழ்த்துவதாக குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதை கோலாகலமாக கொண்டாடி வரும் ஆதரவாளர்கள். கிராண்ட் கேனியன் பல்கலைக்கழகத்தில் குவிந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு உற்சாகம். தேர்தல் முடிவுகளால் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்கு புலம்பெயர முயற்சித்து வருபவர்கள் கவலை. டிரம்ப் வெற்றி பெற்றதால் குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்படும் என அச்சம். இப்போது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் கமலா ஹாரிஸ் வரலாறு படைப்பார். நேர்மை, தைரியம், சேவை மனப்பான்மை நிறைந்தவர் என ஜோ பைடன் ஆறுதல். அமெரிக்க அதிபராக இரண்டாம் முறையாக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒடிசாவின் பூரி கடற்கரையில் மணர் சிற்பமாக வடித்து வாழ்த்து தெரிவித்துள்ள சுதர்ஷன் பட்நாயக். வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 558 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பரிசு பொருட்கள் பறிமுதல். மகாராஷ்டிராவில் மட்டும் 280 கோடியும் ஜார்க்கண்டில் 158 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதம் 3000, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மகா விகாஸ் அகாதி கூட்டணி சார்பில் 5 முக்கிய வாக்குறுதிகள் அறிவிப்பு. அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக தஞ்சைக்கு சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் பல்கலைக்கழகம் அருகே மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு. அரசு பணிக்கு வந்த ஊழியர்களை ஊழல்வாதிகள் என்று பேசிய நடிகை கஸ்தூரிக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கண்டனம். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை தியாகராய நகர் பகுதியில் சாலையின் ஓரம் நின்று செல்போன் பேசிய இருசக்கர வாகன ஓட்டி மீது காரில் வந்தவர்கள் தாக்குதல். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் பொது கோவிலை ஒரு தரப்பினர் பூட்டியதால் பரபரப்பு. கோவிலை பூட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு பிரிவினர் திடீர் தர்ணா போராட்டம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இரும்பு கம்பி ஏற்றி சென்ற லாரியின் பின்பக்கத்தில் மோதிய அரசு பேருந்து முன்பக்கம் உருகுலைந்த நிலையில் கம்பி குத்தி நடத்துனர் படுகாயம். காவிரி ஆற்றில் வினாடிக்கு 11,000 கன அடி நீர்வரத்து. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் இரண்டாவது நாளாக ஒரே மாதிரியாக தொடர்கிறது. ஸ்பெயினில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் மாயமான 89 பேரை தேடும் பணிகள் தீவிரம். காணாமல் போனவர்களை படகுகளில் சென்று தேடும் பணிகளில் மீட்புப் படையினர் மும்முரம். ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் சேர் சகதிகளை அகற்றும் பணிகள் தீவிரம். ராணுவத்தினருடன் தன்னார்வலர்களும் சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபடும் காட்சிகள். ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியை 1 வித்தியாசத்தில் வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் அணி த்ரில் வெற்றி. மற்றொரு லீக் ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி யூ மும்பா அணி அசத்தல். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற சூரசம்ஹார பெருவிழா. அம்மரிடம் முருகன் வேல் வாங்கும் நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்ற சுவாமி தரிசனம். சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் சிறப்பு வழிபாடு